கன்னிவாடி கே எம் ஜமான் அவர்களே, பழனி நகரத்தலைவர் என் சலாம் ஹுசேன் அவர்களே, மாநில பொருளாளர் தமிழ் அன்சாரி அவர்களே, மௌலவி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் தீர்மான உரை நிகழ்த்த இருக்கும் மாவட்ட மருத்துவமனை ஏ ஜியாபின் அவர்களே, நன்றியாற்ற இருக்கும் மாவட்ட பொருளாளர் ஏ அன்சாரி சகோதரர் அன்பு சகோதரர் யாக்கத்தலி அவர்கள் வந்து எழுச்சி உரையாற்ற. சகோதரர்களே, முதன் முதலில் சிப்பாய் கழகம் செய்த வேலூர் மாவட்டத்திலிருந்து இங்கு பேச வந்தாலும் நான் இதே எனது உடன்பிறவா சகோதரராதையார் அண்ணன் கதாநாயகம் அவர்களுடன் எங்கள் கதாநாயகன் பழனி பாபாவின் அவர்களின் புகழை உரைக்க இங்கே வந்த வேதனையான ஒரு விஷயம். எனது சகோதரர்களே, நமது பாபா அவர்களை கொன்று மக்கள் கஷ்டத்தை உயிர்கள் எடுக்கப்படுது. நாலு மாசம் குழந்தை, நான்கே மாசம் சாயன் பார்க்குடைய இன்னைக்கு பெண்கள் வீர பெண்கள் சிங்க பெண்கள் என்று சொல்லப்படுகிறது. நான்கே மாசம் குழந்தை இன்னைக்கு சகிதாக்கப்பட்டு உயிரை இழந்திருக்கு. இன்னைக்கு யாருக்கு கவலை இருக்கு? எந்த தலைவருக்கு என்கின்ற குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து இந்தியா முழுவதும் மிகப்பெரிய போராட்டங்களை சமுதாய மக்களுடைய எழுச்சி போராட்டங்களாக நடந்து வருகின்றது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் தமிழ்நாட்டில் பலவிதமான போராட்டங்கள், ஊர்வலங்கள், மனித சங்கடிகள் என ஜனநாயக ரீதியாக போராடி வருகின்றார்கள். இந்நிலையில் நேற்று இரவு சென்னை புதுவனாரப்பட்டியில் இஸ்லாமிய பெண்கள் தொடர் போராட்டத்தை ஆரம்பித்தார்கள். அந்த தொடர் போராட்டத்தினுடைய ஆரம்பமே காவல்துறை தன்னுடைய அடக்குமுறையால் கொடுமையான முறையில் தாக்கப்பட்டு ஒருவர் உயிரிழந்து உள்ளார். அது மட்டுமல்ல, ஒரு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்து முன்னாள் வக்போர்டு சேர்மனாக இருக்கின்றார், ஒரு சமூகத்தினுடைய முன்னோடி, அந்த பாதிக்கப்பட்ட அந்த போராடக்கூடிய மக்களிடத்தில் போய் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கும் போது வலுக்கட்டாயமாக அவரை காவல்துறை அழைத்து சென்று கைது செய்தது கூட ஒரு ஜனநாயக மரபு என்று நாம் மறந்துவிடலாம். ஆனால் அது கைது செய்து அழைத்து செல்லும் போது கொடுமையான முறையில் பின்புறமாக இருந்து காவல்துறை தாக்குவது, சமூக ஊடகங்களில் வீடியோக்களை பார்க்கும்போது நிச்சயமாக இன்று நடக்கக்கூடிய இந்த மக்கள் எழுச்சி போராட்டத்திற்கு சமூகத்தினுடைய முன்னோடி தலைவர்கள் யாரும் செல்லக்கூடாது என்கின்ற ஒரு அபாய எச்சரிக்கையாக காவல்துறை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றது என்கின்ற வேதனை உள்ளது. இது வன்மையாக கண்டிக்கக்கூடியது. அந்த வண்ணாரப்பேட்டையினுடைய டிசி மீதும் அங்கே இருக்கக்கூடிய ஏசி மீதும் குறிப்பாக வந்து சென்னை மாநகர ஆணையர் மீதும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்திய தேசிய கட்சியினுடைய ஒரே கோரிக்கை. அது மட்டுமல்ல, வருகின்ற சட்டமன்ற தொடரில் இந்த சிஏஏ மற்றும் என்ஆர்சி என்பிஆர் என்கின்ற ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பை தமிழகத்தில் நாங்கள் நடத்த மாட்டோம் என்று ஒரு உத்தரவாதத்தின் அடிப்படையில் ஒரு இது நிறைவேற்ற வேண்டும் சட்டமன்றத்தில். தமிழக முதல்வர் அதை செய்வார் என்று தமிழக முஸ்லிம்களும் எதிர்பார்க்கின்றார்கள். நிச்சயம் அதை நிறைவேற்ற வேண்டும். தமிழகத்திலே என்பிஆரை நிச்சயமாக அனுமதிக்க கூடாது. அனுமதித்தால் அதனுடைய விளைவுகள் விபரீதமாக இருக்கும் என்பது இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்து. அது தட்டத்தட்ட தான் எதுவுமே திறக்கும். இந்த இருக்கக்கூடிய மத்திய அரசு ஒரு சிறுபான்மை மக்களுக்கு எதிரான அரசு என்பதை விட ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கு எதிரான அரசு என்பது கடந்த சில வருடங்களாக கடந்த சில சட்டங்களை, புது புது சட்டங்களை, முத்தலாக்கு தடை சட்டம், காஷ்மீருக்கு வழங்கி வந்திருந்த அந்த 317 சிறப்பு அந்தஸ்து ரத்து, பாபர் மசூதி இடத்தை அதை கோர்ட் மூலியமாக அதை அபகரித்து அவர்களுக்கு எடுத்துக்கொண்டது, இது போன்ற முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு அரசாகத்தான் மத்திய அரசு இருந்து வருகின்றது. அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த குடியுரிமை சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வந்து ஒரு 75 மணி நேரத்திலே
அதை ஜனாதிபதி வந்து அப்ரூவல் கொடுக்கிறாரு, ஒப்புதல் கொடுக்கிறாருன்னா இந்திய சுதந்திர வரலாற்றில் இதுவரையில் நடக்காத ஒரு அதிசயம் என்றால் அது இதுவாக தான் இருக்கும். அது போன்ற ஒரு பாசிச சக்தியினுடைய ஒரு பிரதமர், ஒரு உள்துறை அமைச்சர், இது போன்ற பாசிச சக்கத்தினுடைய கூடாரங்களாக இருந்தாலும் இந்த சமூகம் தொடர்ந்து போராடும், போராடும், போராடும். ரஜினிகாந்த், நடிகர் ரஜினிகாந்தை பொறுத்தவரையில் ஒரு நல்ல மனிதர் தான், என்னை பொறுத்தவரையில் நல்ல மனிதர் தான். அவரிடம் யாரும் இந்த என்ஆர்சியை பற்றியோ அல்லது அதன் பிறகு என்ஆர்சி போல வரக்கூடிய அந்த என்பிஆரை பற்றியோ அல்லது சிஐஎனுடைய உட்கருத்துக்களையோ அவர்கிட்ட விளக்கி யாரும் சொல்லல. சொல்லி இருந்தாங்கன்னா நிச்சயமா அவர் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்க மாட்டார் என்றது எங்களுடைய பார்வையா இருக்கு. ஏன்னு சொன்னா அவருக்கு தெரியாம அவர் சொல்றாரு சிஏஏ முஸ்லீம்களுக்கு எதிரானது இல்லை அப்படின்னு. சிஏஏ இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கு எதிரானது என்று நாங்களும் சொல்லல. ஆனா சிஏனுடைய தொடர்ச்சி என்ஆர்சி, என்ஆர்சியுடைய தொடர்ச்சி என்பிஆர், இத பார்த்தாதான் சிஏஏ முஸ்லீம்களுக்கு எதிரானது என்று புரியும். அதனால அவர் சிஏ மட்டும் பேசியிருக்கார், என்சிஆர், என்ஆர்சி, என்பிஆர் இதை பத்தி அவர் பேசல, இதை தெரிஞ்சிக்கல என்பதுதான் வருத்தமான ஒரு செய்தி. அது நிச்சயமாக, அதாவது மத்திய அரசு தொடர்ந்து மத்திய அரசுக்கு எதிரான சிந்தனை கொண்ட அத்தனை நடிகர் வீட்லயும் வந்து வருமான வரி சோதனை மூலயமா வந்து மிரட்டுறதையும், மத்திய அரசுக்கு ஆதரவா யார் யார் கருத்து சொல்றாங்களோ அவங்களுக்கு வந்து வருமான வரி துறைமாக சில பல சலுகைகள் வழங்குவதும் உலக, அதாவது இந்திய சுதந்திர வரலாற்றிலே இதுதான் முதல் முறைன்னு சொன்னா அது நிகையில்லை.